காவிரி டெல்டா பாசனத்திற்காக கல்லணையில் இருந்த தண்ணீரை ஏழு அமைச்சர்கள் சேர்ந்து திறந்து வைத்தனர். தமிழ்நாட்டில் நெற்களஞ்சியம் என போற்றப்படும் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்களில் குறுவை சாகுபடிக்காக கடந்த 12ஆம் தேதி மேட்டூர் அணையிலிருந்து தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தண்ணீரை திறந்து வைத்தார். நேற்று காலை கல்லணை வந்தடைந்த தண்ணீரை கடைமடை விவசாயிகளுக்கு சென்று சேரும் வகையில் கல்லணையிலிருந்து முதலில் காவிரி ஆற்றிலும் அதனைத் தொடர்ந்து வெண்ணாறு, கல்லணை கால்வாயிலும் கொள்ளிடத்திலும் தண்ணீர் திறக்கப்பட்டது. இத்தண்ணீர் திறப்பு விழாவில் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் கே என் நேரு, வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம், மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் பொய்யாமுடி, சடத்துறை அமைச்சர் ரகுபதி, பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் சிவசங்கர், சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மெய்யநாதன், அரசு தலைமை கொறடா கோவி செழியன் ஆகியோர் பொத்தானை அழுத்தி திறந்து வைத்தனர்.